இப்போல்லாம் திரை நட்சத்திரங்களுக்கு இணையாக யூடியூபர்களும் ரொம்பவே பிரபலம் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் ஃபுட் ரிவ்யூ பண்ணி ரொம்பவே பிரபலமானவர் தான் யூடியூபர் இர்ஃபான். 2018 இவர் யூடியூப் சேனல் ஆரம்பித்தார். இப்போது 4.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அளவுக்கு இவர் வச்சுருக்காரு. ஸோ அவர்களோட தேவைகளை விருப்பங்களை நல்லா கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வெரைட்டியான வீடியோக்களை போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. பல வகையான உணவுகள் குறித்து அவர் வெளியிடும் வீடியோக்கள் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம். மேலும் அவர் யதார்த்தமாக உரையாடிக்கிட்டே வீடியோ போடுறது ரசிக்கும்படியாக இருக்கும். இதனாலே இவருக்கு ஃபேன் ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்திய அளவில் மட்டும் இல்லைங்க, உலக நாடுகளில் இருக்கும் பிரபலமான ஹோட்டலுக்கு போய் அங்கே இருக்கும் ஸ்பெஷலான உணவுகளை பற்றி வீடியோ எடுப்பது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மத ரீதியாக பல பிரச்சனைகள் சந்தித்தப்போ கூட விடாமல் தனக்கு மனசுக்கு சரின்னு அப்படி ஏற்பட்டதோ அந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது குக் வித் கோமாளி சீசன் 5 கூட என்ட்ரி கொடுக்க போகிறாரு. அதில் ஒரு குக்காக கலந்துக்க போகிறாரு. இதுவரைக்கும் பலதரப்பட்ட உணவுகளையும் ருசித்து கருத்து சொல்லி வந்த இர்ஃபான் இனி சமைக்க போகிறாரு. அவர் சமைச்ச உணவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நடுவர்களும் கருத்து சொல்ல போகிறாங்க. இர்ஃபான் மீது சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ மத அடிப்படையில் பல சர்ச்சையை எழுப்பும் கருத்துக்களை சிலர் முன் வச்சு வந்தாலும் ஒரு சிலர் அவருக்கு ஆதரவாக தெரிவிக்கும் வகையில் கமெண்ட்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. பெரும்பாலும் முஸ்லீம் கடைகளை மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுறாரு, மற்ற கடைகளை ப்ரொமோட் செய்கிறதே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கு இர்ஃபான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்கல, என்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாவற்றுக்கும் ஜாதி பார்க்கும் உன்னிடம் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட் போட்டவருக்கு சூப்பராக பதில் சொல்லியிருக்காரு. ரொம்ப காட்டமா பதில் சொல்லியிருக்காரு இர்ஃபான். வெறுப்ப பரப்பும் ஏராளமான விஷ உயிரினங்கள் பரவி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஒரு கருத்துக்கு பதில் கொடுத்திருக்காரு இர்ஃபான். பிஸ்மில்லா பிரியாணி அப்படிங்கிற கடையில் போயிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காரு, அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு. அதுக்கு தான் இர்ஃபான் சொல்லியிருக்காரு, அது எப்படிடா ஏ ரிலீஜியனில் கடைப்பேர் இருந்தால் மட்டும் அங்கே வந்து இப்படி நொற்ற, நேற்று பண்ண நீனாஸ், அதுக்கு முன்னாடி பண்ண A2B, இல்லை கடைசியாக மாப்பிள்ள ரெஸ்டாரண்ட், பலோமார், டிஃபன் சாஸ்திரா, எக்ஸெட்ரா, இந்த மாதிரி நிறைய கடைக்கு போய் நான் ரிவ்யூ கொடுத்துட்டு தான் இருக்கேன். பிரச்சனை என்கிட்ட இல்லடா பரதேசி, எல்லாத்துலேயும் ரிலீஜியன் ஹேட்டராக திணிக்கிற உன்கிட்ட தாண்டா இருக்கு செங்கல் சைக்கோ அப்படின்னு ரொம்ப காட்டமாக பதில் சொல்லியிருக்காரு. நிறைய விஷ கிருமிகள் வெறுப்ப பரப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. இதுக்கு இவருக்கு நிறைய பேர் ஆதரவாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.